தொற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பின்னர் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. தற்போது தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தேவையான கட்டுப்பாடுகளை விதிக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை உள்பட 20க்கும் அதிகமான மாவட்டங்களில் கடுமையான வெப்பநிலை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதுள்ள வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் அடுத்த 5 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிரந்தர கணக்கு எண் எனப்படும் பான் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதற்கான காலக்கெடு அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு இறுதியாக சென்ற மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் பான் கார்டை ஆதாருடன் இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வருமான வரித்துறை இந்த கால அவகாசத்தை அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக இன்று முதல் 5ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 3090 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் 5ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோவை, திருப்பூர், சேலம், பெங்களூரு ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2644 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் 3ஆம் தேதி வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 4, 5ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மாதவரம், கே நகர், தாம்பரம் பேருந்து நிலையங்கள், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் இன்று முதல் நாடெங்கும் தொடங்குகிறது. கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி நாடெங்கும் முதன் முதலில் தொடங்கியது. முதலில் மருத்துவத் துறையினருக்கு போடப்பட்ட நிலையில் பின்னர் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 60 வயதை கடந்தவர்களுக்கும் 45 வயதை கடந்த இணை நோய் உள்ளவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது தனியார் மருத்துவமனைகளிலோ தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் ஸ்புட்னிக் தடுப்பூசியை போட மத்திய அரசு அனுமதிக்கும் என எதிர்பார்ப்பதாக அதை இந்தியாவில் தயாரித்து சோதித்து வரும் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஏப்ரல் 4ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அன்று இரவு 7 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்பதால் பகல் 12 மணி முதல் 4 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை கணக்கில் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான ஏப்ரல் 4ஆம் தேதி கூடுதலாக 2 மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 7 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஆலந்தூரில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக அரசு மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவரது பொய் பிரச்சாரம் எடுபடாது எனவும் தெரிவித்தார். ஸ்டாலின் எவ்வளவு பொய் போட்டைகளை அவிழ்த்துவிட்டாலும் திமுகவை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவும் சிறப்பான ஆட்சிக்கு தமிழக அரசு முன்மாதிரியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஊழல் புகார் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினுடன் மக்கள் முன்னிலையில் விவாதிக்க தயார் எனவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். கோவையில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திமுக தலைவர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். இதையடுத்து பாரதிய ஜனதா அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில் வளர்ச்சி முடங்கியதாக திருப்பூரில் குற்றம் சாட்டினார்.
தேனி மாவட்டம் போடியில் உள்ள 10 வார்டுகளில் அதிமுக வேட்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி மற்றும் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். மேலும் அவருக்கு மாடியிலிருந்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் சகாயம் அரசியல் பேரவை சார்பில் போட்டியிடும் சே ராஜ்குமாரை ஆதரித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களுடைய கைகள் கரைபடிந்த கைகளாக உள்ளன எனவும், ஏனெனில் தொடர்ந்து ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களித்து வந்ததால் கரங்களில் கரைபடிந்து விட்டது எனவும், அதனை துடைக்க வேண்டும் எனவும் கூறினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசுவை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ரெட்டியாப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தன்னுடைய பொதுப்பணியில் 23 ஆண்டுகள் திமுகவில் இருந்துள்ளதாகவும், 5 ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளதாகவும், 32 முறை சிறை சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புதூர் பேத்தானியபுரம் முனிச்சாலை பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய வைகோ, தமிழகத்தை புயல்கள் தாக்கிய போது மாநில அரசு கேட்ட நிதியில் மத்திய அரசு 4% மட்டுமே நிவாரணமாக வழங்கியதாகவும், பிரதமருக்கு தமிழக வரலாறு தெரியாது எனவும் பேசினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தேமுதிக வேட்பாளர் ப கிருஷ்ணகோபாலுக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதையடுத்து முசிறி தொகுதியில் போட்டியிடும் கே எஸ் குமாருக்கு ஆதரவாகவும் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் விஜயகாந்த் கைகளை மட்டும் உயர்த்தி சைகை காட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் கடன்தான் அதிகரித்துள்ளதாகவும், 66,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் ஒவ்வொரு குடிமகன் மீதும் 60,000 ரூபாய் கடன் சுமை ஏறியுள்ளதாகவும் ப சிதம்பரம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் மகவீர் சந்த் ஆதரவாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலை உரத்தில் தனது 88வது பிறந்தநாளை பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜாவை ஆதரித்து திருச்சி சிவா எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவளித்த அதிமுக, திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்தவுடன் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்ப்போம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது என அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், டிடிவி தினகரனை ஆர் கே நகர் பகுதி மக்கள் ரூபாய் நோட்டுடன் தேடிக் கொண்டிருப்பதாகவும், அமமுக போட்டியிடும் தொகுதிகளில் 95% டெபாசிட் கூட கிடைக்காது என்றார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக சார்பில் மருத்துவர் வரதராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் பிரச்சினையை பேசக்கூடாது என்று நீதிமன்றம் கூறிய நிலையில் தொடர்ந்து திமுகவினர் இப்பிரச்சினை குறித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். எனவே இதுகுறித்து பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர் வைத்தியநாதனை சந்தித்து மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக எம்பி கன்னிமொழி, வாக்கிற்கு பணம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் எச்சரிக்கை மக்கள் மத்தியில் கட்டாயம் பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நயினார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட கொட்டக்குடு கிராமத்தில் அவர் வாக்கு சேகரிக்க சென்றபோது கிராமத்தினர் கூட்டமாக கருப்பு கொடி காட்டியதால் அங்கிருந்து சென்றுவிட்டார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்தார். இதையடுத்து ராமகிருஷ்ண மடத்தில் சிறப்பு வழிபாடு நடத்திய அவர் மடாதிபதிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முருகனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வாக்கு சேகரித்த போது விதியை மீறி பிரச்சாரம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து டி டி வி தினகரன், வேட்பாளர் முருகன், தேமுதிக கட்சி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் மீது முதுகளத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வன் ஆதரித்து திரைப்பட நடிகர் ரவி மரியா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தற்போது தன்னை பார்ப்பவர்கள் பட வாய்ப்புகள் இல்லையா என கேட்பதாகவும், 6 படங்கள் கையில் வைத்துக் கொண்டு வாக்கு சேகரிக்க வந்துள்ளது ஏனென்றால் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்வது புண்ணியம் என தெரிவித்தார். சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் திருட்டு வழக்கு ஒன்றில் சிறை சென்று திரும்பியவர். இந்நிலையில் கடந்த 2012 70 வயதான யுவான் பெர்னாண்டஸ் என்பவரை கொலை செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிமன்றம் சிவகுமாருக்கு 10 கடுங்காவல் தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி ஏர்வாடி பகுதியில் தேர்தல் அதிரடி படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தில் 2000 ரூபாய் கொண்ட 47 கவர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 47 கவர்களில் இருந்த 94,000 ரூபாயை பறிமுதல் செய்து அதிகாரிகள் முதுகுளத்தூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது மதுரையைச் சேர்ந்த வெள்ளி நகை வியாபாரி வெங்கடேசன் என்பவர் உரிய ஆவணங்களின்றி 3,20,000 ரூபாய் மதிப்பிலான 7.26 கிலோ வெள்ளியை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அம்மா பேரவை மாவட்ட தலைவர் ராஜா டைட்டஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர்கள் அவரை பிரச்சாரம் செய்ய விடாமல் தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் சம்பந்தப்பட்ட திமுகவினரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அம்மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி சாலையில் முகக்கவசம் இல்லாமல் சென்றவர்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி கொரோனா பாதிப்பை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் அவ்வழியே முகக்கவசம் அணிந்தவாறு சென்ற 4 சிறுமியை அழைத்து பாராட்டிய ஆட்சியர் அந்த சிறுமிக்கு கேக் மற்றும் பிஸ்கட்டுகளை பரிசாக வழங்கினாா்.